முருகசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை வடத்தை மிஞ்சிய என துவங்கும் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் இன்று இடம்பெறுகிறது. ஸ்ரீ ராமாயண காரியமும் ஸ்ரீ கந்தபுராணமும் அநேகமாக ஒத்து வருவதை பார்க்கலாம். கடல் நடுவே இலங்கை தீவில் ராவணன் ஆட்சி, அங்கே இங்கே கடல் நடுவே மகேந்திரபுரியில் சூரன் அரசாட்சி. சீதை மேல் ஆசையால் ராவணன், இந்திராணி மேல் ஆசையால் சூரபத்மன். தூது சென்றவர்கள் அங்கே ஹனுமன், இங்கே வீரபாகு. விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொன்னது போல சூரன் சகோதரன் அறிவுரை சொல்கிறான். சூர்பனகை மூக்கு அறுபட்டது போல அஜாமுகி கை அறுபட்டது. இப்படி பல கருத்துகள் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். அதனால என்னவோ அந்த இரண்டு போர்களையும் இந்த ஒரே பாடலில் லங்கையின் அதிபதி நிசிசரர் குலத்தொடும்பட ஒரு கனைவிடும் அறிவு அருகோனே என்று ராமாயண நிகழ்வையும், திட தெதிர்ந்திடும் அசுரர்கள் பொடிபட ஐயர்கொடும் படைவிடு சரவணவா என்று கங்கபுராணத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் போல இருக்கிறது. பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம்.
வடத்தை மிஞ்சிய புலகித வனமுலை தனை திறந்தெதிர் வரும் இளைஞர்கள் உயிர் மயக்கி ஐங்கனை மதனானை ஒரு அருமையினாலே வருத்தி வஞ்சக நினைவோடு மெலமெல நகைத்து நண்போடு வரும் இரும் என உரை வழுத்தி அங்கு அவரோடு சருவியும் உடல் தொடுபோதே விடத்தை வென்றிடு படை விழி கொடும் உளமருட்டி வன்பொருள் கவர் பொழுதினில் மயல் விருப்பெனும்படி மடிமிசையினில் விழு தொழில்தானே விளைத்திடும் பல கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை விரைப்பதந்தனில் அருள் பெற நினைகுவது உளதோதான். பொதுமகளிர்களின் பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை உனது மனம் வீசும் பதங்களிலே சேரும்படியான திருவுருளை நான் பெற நீ நினைக்கும்படியான நல்ல ஊழ் நல்ல வினை எனக்கு உளதோதான். குடத்தி வென்றிருகிரியன எழில் தளதளத்த கொங்கைகள் மணிவடம் அணி சிறு குறக்கரும்பின்மை துவள் புயன் எனவரு வடிவேலா. குடத்தை வென்று இரு மலை போன்று அழகு தளர்க்கும் கொங்குகளின் மீது மணிமாலை அணிந்த சிறிய குறக்கரும்பாகிய வள்ளியின் உடலிலே துவளும் புயத்தை உடையவன் என வரும் வடிவேலனே. குறை கருங்கடல் திரு அணை என முனம் அடைத்து இலங்கையின் அதிபதி நிசிசரர் குலத்தொடும் பட ஒரு கணைவிடும் அரிமருகோனே. ஒலிக்கின்ற கரிய கடலில் அழகிய அணையென முன்னம் அடைத்து இலங்கைக்கு அதிபதியாகிய இராமணன் அரக்கர் கூட்டத்துடன் அழியும்படி ஓர் அம்பை ஏவிய திருமாலின் மருகனே. திடத்தெதிர்ந்திடும் அசுரர்கள் பொடிபட அயிர்கொடும் படைவிடு சரவணபவ திரர்குகன் குருபரன் என வரும் ஒரு முருகோனே. திடத்துடன் எதிர்த்து வந்த அசுரர்கள் யாவரும் பொடிபட வேலாகிய உக்ரப்படையை விட்ட சரவணபவனே. திரள் வாய்ந்த குகன் குருபரன் என்னும் திருப்பெயருடன் வந்துள்ள ஒப்பற்ற முருகனே. செழித்த தன்தலைதோறும் இலகிய குட வளைக்குலம் தரு தரளமும் மிகும் உயர் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே. செழிப்புள்ள சோலைகள் தோறும் கிடந்து விளங்கும் வளைந்த சங்கின் கூட்டங்கள் ஈன்ற முத்துக்கள் மிக்கு பொலியும் திருப்பரங்கிரி என்னும் வளப்பமுள்ள நகரிலே வீற்றிருக்கும் பெருமாளே. சிறியனை பெரியனை உனது மனம் வீசும் பதங்களிலே சேரும்படியான திருவருளை நான் பெற நீ நினைக்கும்படி நல்ல ஊழ் எனக்கு உளதோதான்.